ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார்மா தமிழ். நான் உங்கள் ஆர்கே. இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, டெங்கு அப்படின்னா என்ன, அது எதனால் வருது, அதோடய சிம்டம்ஸ் என்னென்ன, அது வந்துச்சுன்னா நம்ம எப்படி அதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, டெங்கு அப்படிங்கிறது என்னென்னா ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன், வைரஸால் வரக்கூடிய ஒரு நோய். இந்த டெங்குவை காஸ் பண்ணுற வைரஸ் தான் இந்த எல்லோ ஃபீவர், அப்புறம் வந்து வெஸ்டர்ன் நில் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரியான நோய்களே வந்து பரப்புது. ஓகேங்களா? இந்த டெங்கு ஃபீவர் அப்படிங்கிறது வந்து எப்படி ஒருத்தவங்கள்டேருந்து இன்னொருத்தவங்கள்ட்ட பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொசு கடிக்கிறது மூலயமா பரவுது. அது என்ன வகையான கொசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஸ் கொசு அப்படின்னு சொல்லுவோம் அந்த கொசுக்களை. ஓகேங்களா? இப்படி ஒருத்தவங்கள்ட்டேருந்து இன்னொருத்தவங்கள்ட்ட இந்த கொசு மூலயமா தான் வந்து இந்த டெங்கு வைரஸ் வந்து பரவிட்டுருக்கு. உலகத்தில் வருஷத்துக்கு 400 மில்லியன் பேர் வந்து இந்த டெங்கு இன்ஃபெக்ஷனால் வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க. அதில் வந்து 96 பேர் தான் வந்து ரொம்ப மோசமான நிலைக்கு வந்து தள்ளப்படுறாங்க, பாக்கி உள்ளவங்களாம் சீக்கிரமாகவே வந்து ரெக்கவரி ஆகிடுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப காமனாக வந்து எந்த மாதிரியான பகுதிகளில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப்பிக்கல் அப்புறம் வந்து சப்டாப்பிக்கல் கண்ட்ரிஸ், அந்த கிளைமேட் உள்ள ரீஜனில் தான் வந்து இந்த டெங்குங்கிறது ரொம்ப காமனாக இருக்குது, அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுது. அது எந்த மாதிரியான கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா, அப்புறம் சவுத் ஈஸ்ட் ஏஷியா, சதர்ன் சைனா, தாய்வான், அப்புறம் சவுத் பசிபிக் ஐஸ்லாண்ட்ஸ், அப்புறம் கரேபியன் ஐஸ்லாண்ட்ஸ், அதில் வந்து கியூபா அப்புறம் கைமன் ஐஸ்லாண்ட்ஸ் மட்டும் கிடையாது, அப்புறம் மெக்சிகோ, ஆப்ரிக்கா, சென்ட்ரல், அப்புறம் வந்து சவுத் அமெரிக்கா, இந்த மாதிரி இடத்துல தான் வந்து இந்த டெங்குவோட பாதிப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதோட அறிகுறிகள் என்னென்ன, டெங்கு வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்னென்ன அறிகுறி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜுரம் நல்லா அடிக்கும், கிட்டத்தட்ட 106 டிகிரி வரைக்கும் கூட ஜுரம் நமக்கு அடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து கண் வலி, கை கால் வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி, எலும்பு வலி எல்லாம் இருக்கும். அப்புறம் தலைவலி இருக்கும், வாந்தி அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும், அப்புறம் வந்து தோலில் வந்து ரேஷஸ்லாம் வரும். இதெல்லாம் வந்து இது ரொம்ப காமனான சிம்டம்ஸ். ஃபீவரோடு இது ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு டெங்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம சந்தேகப்படலாம். இதெல்லாம் வந்து காமன் சிம்டம்ஸ். இதுவே வந்து டெங்கு ஃபீவர் வந்து ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான சிவியர் சிம்டம்ஸ் என்னென்ன வரும்னா, வயிறு வலி ரொம்ப அதிகமாக இருக்கும், மூச்சுத்திணல் வரும், வாந்தி ரொம்ப கண்டினியூவாக வந்துக்கிட்டு இருக்கும், வாந்தியில் சம்டைம் ரத்தம் வரலாம், அப்புறம் வந்து ஈறுகள்லேருந்து ரத்த கசிவு ஏற்படலாம், அப்புறம் உடம்புல வந்து எதாவது அடிபடுச்சுன்னா ரத்தம் வந்து நிற்காமல் வந்துக்கிட்டே இருக்கலாம், நம்ம இப்போ மோஷனில் வந்து ரத்தம் வரலாம், அப்புறம் நம்ம உடம்பு வந்து ரெஸ்ட்லெஸ்னஸாக ஃபீல் ஆகலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப சிவியரான சிம்டம்ஸ். இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் நமக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனடியாக போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட் பண்ணுற மாதிரியான அறிகுறிகள். இதெல்லாம் உடனே இதெல்லாம் வந்து டிலே பண்ணாமல் உடனே போய் நம்ம பார்த்துடணும். அடுத்து அது எப்படி வந்து ஒருத்தவங்கள்ட்டேருந்து இன்னொருத்தவங்கள்ட்ட இந்த வைரஸ் வந்து பரவுது அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த ஏடிஸ் கொசு அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுன்னா, ஆல்ரெடி டெங்கு இருக்க பேஷண்ட்டை வந்து கடிக்கும்போது என்னென்னா, அது அவங்கள்ட்டேருந்து வந்து அந்த வைரஸ் வந்து தனக்குள்ளே எடுத்துக்கும். அது எத்தனை நாள் வரைக்கும் இருக்கும்னு பார்த்தா 10 நாள்லேருந்து 14 நாள் வரைக்கும் அந்த டெங்கு வைரஸ் வந்து அந்த கொசுக்குள்ளேயே வந்து இன்குபேட்டட் பீரியட்ன்ற, அதாவது உயிரோடு இருக்கும், அதை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கும் அந்த கொசுக்குள்ளேயே. அப்புறம் அந்த கொசு வந்து ஒரு நார்மலான பர்சனை வந்து கடிக்கும்போது அவங்க உடம்புக்குள்ளே அந்த வைரஸ் போயிடும். போன வைரஸ் வந்து புதுசாக கிடச்சிச்சில் அந்த பர்சனில் வந்து 4 லேருந்து 14 நாளுக்குள்ளே தன்னோட அறிகுறிகளை வந்து காட்ட ஆரம்பிக்கும். இப்படி தான் வந்து இது ஒருத்தவங்கள்ட்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து பரவிட்டுருக்கு இந்த வைரஸ். நெக்ஸ்ட் வந்து பேத்தோஃபிசியாலஜி. ஸோ இந்த வைரஸ் வந்து உடம்புக்குள்ளே போய் என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஏடிஎஸ் கொசு வந்து நம்ம கடிச்சிருச்சு, கடித்த உடனே நம்ம அது நம்ம ஸ்கின்னில் வந்து அந்த வைரஸை வந்து உள்ளே போகுது. போன உடனே என்ன ஆகுன்னா, ஸ்கின்னில் வந்து லாங்கர் ஹேண்ட் செல்ஸ் இருக்கும், அங்கே போய் அது வந்து மல்டிப்ளை ஆக பண்ண ஆரம்பிக்கும். மல்டிப்ளை பண்ண ஆரம்பித்தோடனே லாங்கர் ஹேண்ட் செல்ஸ்லேருந்து வந்து இன்டர்ஃபெரான் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இதை வந்து என்ன ஆகுன்னா, இது வந்து ஸ்கின்னில் உள்ள ஒரு இம்யூன் சிஸ்டம், இது வந்து வந்து கம்மியாக ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகுது. ஸோ இன்ஃபெக்டட் லாங்கர் ஹேண்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிம்பாட்டிக் சிஸ்டத்தை வந்து தூண்டி விடும், தூண்டி விட்டு இம்யூன் சிஸ்டத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும், ஒரு எச்சரிக்கை கொடுக்கும் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்திக்கு. அப்புறம் என்ன ஆகுன்னா, அது கொடுத்த உடனே என்ன பண்ணுன்னா, அந்த ஸ்டேஜில் வந்து இந்த வைரஸ் இருக்குல்ல டெங்கு வைரஸ், அது வந்து நம்ம பிளட்டில் வந்து கலக்க ஆரம்பிச்சிடும் இந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு அறிகுறி கொடுக்குற நேரத்தில். ஸோ அதனால் என்ன ஆகுனா, நம்ம உடம்புல வந்து ரத்தத்தில் வந்து வைரஸோட கவுண்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அப்புறம் வந்து நம்ம இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆக்டிவேட் ஆகும், ஆக்டிவேட் ஆகி லிம்போசைட்ஸோட ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகும்.
இந்த அடுத்த ஸ்டேஜில். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டபிள்யூபிசியும் நியூட்ரோஃபில்ஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த நோய் வைரஸோட தாக்கம் வந்து அதிகமாக அதிகமாக அந்த டபிள்யூபிசியும் நியூட்ரோஃபில்ஸும் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ இப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா, பைரஜன் வந்து பிளட்டில் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து என்னென்னா, நமக்கு ஜுரம் வர்றதுக்கான ஒரு சிம்டம்ஸ். அந்த பைரஜன் சப்ஸ்டன்ஸ் ரிலீஸ் ஆகும்போது நமக்கு வந்து ஜுரம் வரும். ஸோ அதனால தான் வந்து நமக்கு உடம்புல வந்து ஹெவி ஃபீவர் அடிக்கிறது, அப்புறம் வந்து ரத்த அழுத்தம் வந்து அதிகமாகும். அதிகமாகிட்டு என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல வந்து அங்கங்கே ரேஷஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் வந்துட்டு நமக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து வெளியிலேயே தெரிய ஆரம்பிக்கும். எப்போனா நம்ம டபிள்யூபிசி கவுண்ட் கம்மியாகிட்டு நியூட்ரோஃபில் கவுண்ட் கம்மியாகும் போது தான் அந்த ஃபீவர் சிம்டம்ஸ், பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறது, அப்புறம் ஸ்ரேஷஸ் இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இந்த ஸ்டேஜில் தான் வந்து வெளில தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ தான் வந்து நம்ம டெங்கு அப்படின்றதே நம்ம உணர ஆரம்பிப்போம். இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம உடம்புல வந்து அந்த வைரஸ் இருக்கா இல்லையானே கூட நமக்கு தெரியாது. அடுத்து இதை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட் டெஸ்ட் மூலமாக தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். என்னென்ன பிளட் டெஸ்ட் அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐஜிஎம், ஐஜிஜி, இது ரெண்டுமே வந்து சீராலஜி டெஸ்ட், ஆன்டிஜன் ஆன்டிபாடி டெஸ்ட்டு. இந்த ரெண்டு டெஸ்ட்டும் வந்து நமக்கு இப்போ ப்ரெசண்ட்டில் வந்து வைரஸ் இருந்தாலும் நமக்கு காட்டி கொடுத்துரும், இல்லை வந்துட்டு போயிருக்கு அப்படின்றதையும் வந்து இந்த டெஸ்ட்டு வந்து ரிசல்ட் வந்து காட்டி கொடுத்துரும். இந்த NS1 டெஸ்ட் அப்படிங்கிறது என்ன, நான் ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன் டெஸ்ட். இது வந்து என்ன பண்ணுன்னா, ஸ்பீடாக வந்து ரிசல்ட் கொடுக்கும். இப்போ ப்ரெசென்ட்டில் நமக்கு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் இந்த டெஸ்ட் வந்து நமக்கு பாசிட்டிவில் இருக்கும். வந்துட்டு போயிடுச்சு, இல்லை கொஞ்சம் நாள் ஆனிச்சு அப்படின்னா இந்த டெஸ்ட்டில் வந்து ரிசல்ட் கரெக்டாக காட்டாது. நம்ம ஐஜிஎம் இல்லை ஐஜிஜி தான் வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து இப்போ வந்துருச்சு, நமக்கு வந்து ரிசல்ட் வந்து பாசிட்டிவ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், அதிகமாக வந்து நம்ம தண்ணி குடிக்கணும். ஏன்னா டெங்கு வரும்போது நம்ம உடம்புல நீர் சத்து அதிகமாக வெளியில் போயிட்டே இருக்கும். எதுனாலலாம், அந்த வாந்தி எடுக்கிறது மூலயமா, இந்த மாதிரி அதிகமாக ஜுரம் அடிக்கிறனா, இது மாதிரியான நேரத்தில் வந்து தண்ணி சத்து வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம ஈடுகட்டுற வகையில் நிறையா வந்து தண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறம் ஜுரத்துக்கும் வலிக்கு வந்து பேரஸ்டமால் அது ட்ரக்ஸ் யூஸ் பண்ணணும். ஏன்னா டெங்கு சரி பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து எந்த மாத்திரையும் மருந்தும் வந்து கிடையாது. ஸோ அந்த சிம்டம்ஸ் தான் வந்து நம்ம சரி பண்ண முடியும். ஜுரத்துக்கு, கை கால் வலிக்கு, இதுக்கு தான் வந்து நம்ம மாத்திரை போட முடியும். ஸோ டெங்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா, இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸான ஐப்ரூஃபன், ஆஸ்பிரின் இந்த மாதிரியான மருந்தெல்லாம் நம்ம எடுத்துக்கூடாது. ஏன் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எடுத்துக்கும்போது என்ன ஆகுன்னா, ரத்தத்தை வந்து தின்னாக மாற்றி விட்ரும். ஸோ ஏற்கனவே வந்து நமக்கு ப்ளீடிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கும்போது ப்ளீடிங் வர்றது இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரியான மருந்துகளை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அப்புறம் வந்து நமக்கு வர சிம்டம்ஸ் வந்து நம்ம கவனமாக வாட்ச் பண்ணிவிட்டு, சிம்டம்ஸ் சிவியர் ஆகிற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா உடனே வந்து டாக்டர்கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணணும். சரி, திடீர்னு வந்து ப்ளீடிங் வருது, நம்ம வாந்தியில் வந்து ரத்தம் வருது, இல்லை மோஷன் போகும்போது ரத்தம் வருது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் ஏதாவது நோட் பண்ணோம் அப்படின்னா உடனே டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடணும். அலட்சியமாக இருக்கக்கூடாது. அடுத்து வந்து வராமல் எப்படி தடுத்துக்கலாம், டெங்கு நமக்கு வராமல் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போகிற ட்ரெஸ்ஸை வந்து ஃபுல் பாடியும் கவர் பண்ணுற மாதிரி போடணும். கொசு கடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை மாதிரி ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்ஸு, ஃபுல்லாக ட்ரௌசர்ஸ் எல்லாம் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி போடணும். அப்புறம் நைட்டு தூங்கும்போது வந்து நெட்ஸு கொசுவலை யூஸ் பண்ணணும். அப்புறம் வந்து விண்டோவெலாம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் கொசுவுக்கு வந்து கொசு மருந்து வந்து யூஸ் பண்ணணும். காயில்ஸோ இல்லை வேப்பரைஸோ இது மாதிரி யூஸ் பண்ணி கொசு நம்மளை கடிக்காத மாதிரி, நம்மளை சுற்றி கொசு இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். இடத்தெல்லாம் க்ளீனாக வச்சுக்கணும், தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரியான ப்ரிவென்ஷன் நடவடிக்கைலாம் எடுக்கும்போது கொசு கடிக்கிறதுலேருந்து நம்மளை காத்துக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து டெங்குக்கு வந்து இப்போ ரீசெண்டாக ஒரே ஒரு வேக்சின் மட்டும் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த வேக்சினோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெங்கு வேக்சியா. ஸோ இந்த ஒரு வேக்சின் மட்டும்தான் ரீசெண்டாக வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. யார் போட்டுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, 9 வயசுலேருந்து 45 வயசு உள்ளவங்க வந்துக்காக இந்த வேக்சின் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த வேக்சினை வந்து 3 டோஸ் போடுவாங்க. 1 வருஷத்துக்குள்ளே இந்த 3 டோஸையும் வந்து போடுவாங்க. இதுதான் இந்த வேக்சினோட இது. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேக்சினை யார் போடணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் 1 வாட்டியாவது டெங்கு வந்து அவங்களுக்கு பாசிட்டிவ் ஆகிட்டு டெங்கு வந்துட்டு சரியாயிடுச்சு அப்படின்றவங்க மட்டும்தான் வந்து இந்த வேக்சினை வந்து போட முடியும். மற்றவங்க இது வரைக்கும் வராதவங்க வந்து இந்த வேக்சினை வந்து போடக்கூடாது. ஆல்ரெடி 1 வாட்டி வந்திருக்கு, திரும்பி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஹை ரிஸ்க் ஏரியாவில் இருக்க பேஷண்ட், ரிஸ்க் ஏரியா கண்ட்ரிஸ்லாம் சொன்னோம்னா, அங்கே இருக்கவங்களுக்கு வந்து யாரா ஒரு ஆளுக்கு வந்துருச்சு, எனக்கு முன்னாடி டெங்கு வந்திருக்கு, ஸோ இப்போ மறுபடியும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது, ஹை ரிஸ்க் ஏரியாவில் இருக்கவங்க வந்து இந்த வேக்சினை வந்து யூஸ் பண்ணலாம், அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த வேக்சின் போடுறதுக்கு முன்னாடி அந்த சீராலஜி டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு ஆல்ரெடி அவங்களுக்கு வந்துட்டு போயிருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மட்டும்தான் இந்த வேக்சினை வந்து போடுவாங்க. இன்கேஸ் வந்து ஏற்கனவே டெங்கு ஃபீவர் வராதவங்க யாராவது இந்த வேக்சினை எடுத்து போட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு டெங்கு வைரஸ் சிவியராக வர்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா,
அந்த வேக்சின் போட்டு வந்தாலும் இல்லை அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வந்து வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அவங்களுக்கு வரக்கூடிய ஏற்கனவே வராமல் போட்டுட்டாங்க, இதுக்கு முன்னாடி வரவே இல்லை, ப்ரிகாஷனுக்காக வந்து டெங்கு வராமையே இந்த வேக்சினை போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய டெங்கு வைரஸ் வந்து ரொம்ப சிவியராக இருக்கிற சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு இந்த வேக்சின் கிடையாது. ஏற்கனவே வந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த வேக்சின் இருக்குது. இந்த ஒரே ஒரு வேக்சின் மட்டும்தான் அவைலபிளாகவும் இருக்குது, அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபார்மா தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ வேணும் அப்படின்னா அது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு வச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.